السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد அரசூல பில் ஹுதாதி ஹக் கு ஷீதா கண்ணியத்துக்குரிய சகோர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாவினுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹு அப்புலாலமீனை வணங்கிவிட்டு ரமதாவுடைய மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத்தாக இருக்கக்கூடிய இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இரண்டு நாட்களாக சொல்லி வரக்கூடிய பேசி வரக்கூடிய ரசுலுல்லாயி சொல்லுல்லாஹ் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக திகழ்கிறார் அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு தன்னுடைய சகாபாக்களுக்கு பல்வேறு விதமான பாடங்களை நடத்தி நடித்திருக்கிறாங்க அதில் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு பயிற்சியும் அவருடைய மனதில் ஆழ பதியக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் அமைந்திருக்கிறது என்ற செய்தியை அடிப்படையாக கொண்டு அந்த பாடம் நடத்தக்கூடிய அப்படி சொல்லித்தரக்கூடிய முறைகளில் ஒன்றுதான் உதாரணங்களை சொல்லி மக்களுக்கு விளக்கி சொல்வது இஸ்லாமிய வழிகாட்டலின்படி நாம் சமூக மக்களுக்கு சில செய்திகளை முன்வைக்கிற போது அதற்கு தகுதியான அதற்கு தகுந்த சில உதாரணங்களை சொல்வது வழமையாக இருக்கிறது இந்த உதாரணங்களை நாம் எங்கிருந்து எடுக்கிறோம் என்றால் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தான் அந்த உதாரணங்கள் மேற்கோள்கள் எடுக்கப்படுகிறது ஏனால் அல்லாகுவே தன்னுடைய திருமறையில் பல உதாரணங்களை காட்டுகிறான் நபிமார்கள் பல உதாரணங்களை இந்த சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சமூகம் இறைவனுக்கு எதிராக சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் அவர்களை அந்த சிலை வணக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக இப்ராஹி நபி செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி அந்த சிலைகள் எதுவும் பேசாது எதுவும் அதால் செய்ய முடியாது அதற்கு எந்த ஆற்றலும் சக்தியும் இல்லை என்பதை விளக்கி சொல்வதற்காக ஒரு உதாரணத்தை மேற்கொள் காட்டினால் குரான் அதை சொல்கிறது ஒரு சமூகம் ஈரா ஈராக்குடைய தேசத்தில் சிலை வணக்கத்தையே தன்னுடைய மூலதனமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த சமூகம் ஒரு ஊரில் பல்லாயிர பல சிலைகளை கொண்டு தன்னுடைய வணக்க வழிபாட்டை செலுத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு இளைஞர் எழுந்து இந்த சிலைகளை வணங்காதீர்கள் இந்த சிலைகளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை இதனால் எந்த நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது என்று ஒரு கூக்குரல் எழுப்பினார் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை இந்த சிலைகளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை நீங்கள் படைக்கிற உணவை அது சாப்பிடுவதில்லை அதன் மீது ஒரு ஈ அமர்ந்தாலும் அந்த ஈயை விரட்டுகிற ஆற்றல் கூட அந்த சிலைகளுக்கு இல்லை தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியாத சிலையால் எப்படி உங்களை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு செய்தியை முன்வைத்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் யாரும் அதை செவி கொடுத்து கேட்கல ஒரு கட்டத்தில் ஊர்வாசிகள் எல்லாம் வெளியே சென்றிருக்கிற திருவிழாக்காக வெளியே சென்றிருக்கிற சமயத்தில் கோயிலுக்குள் புகுந்து அங்கிருந்த சிலை வழக்க வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள் புகுந்து சிலைகளை அடித்து நொறுக்கி ஒரே ஒரு சிலையை மட்டும் விட்டுவிட்டு வந்தார் விட்டுவிட்டு அந்த சிலையினுடைய கழுத்தில் ஒரு கோடாடியை மாட்டிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தால் குரான் இதை சொல்கிறது அப்போது அவர்கள் ஊரில் வெளூருக்கு வெளியே சென்றவர்கள் திரும்பி வருகிறார்கள் வந்து அந்த சிலைகளை பார்க்குறாங்க சிலைகளை பார்த்தால் எல்லா சிலையும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது சில சகோதரர்கள் குறிப்பாக இந்தியாவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கவிஞர் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு கசல் கவிஞர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அல்லாமா இக்பால் அவர்கள் அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை நினைவு கூறுவார் மீண்டும் வராதோ இந்த சமூகத்திற்கு இப்ராஹிமுடைய ஈமான் என்று ஈமான் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய ஈமான் இந்த சமூகத்திற்கு திரும்ப வர வேண்டும் மனிதர்கள் இன்றைக்கு எதையெதையிலோ பார்த்து நாம் வெறுக்கிறோம் அதை பார்த்து நாம் வந்து கவலை அடைகிறோம் இப்படி இருக்க சமூகம் இவ்வளவு அநியாயங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு பின்னாடி திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கானே அவனுக்கே ஓட்டு விழுகுத மிஷினில் குளறுபடியே இல்லையோ அவனுக்கே ஓட்டு விழுகுத இதெல்லாம் கவலைப்படுறோம் ஆனால் அதை விட மேலாக கவலைப்பட வேண்டிய ஒன்று என்னென்னா அல்லாவிற்கு எதிராக நடக்கக்கூடிய மிகப்பெரும் அநீதம் அல்லாகுவை அல்லாகுவை கடவுள் அல்லாகுவை சிலையாக வேறு சிற்பமாக வேறு பிராணியாக வேறு மனிதனாக உருவகப்படுத்தி வணங்கக்கூடிய வணக்கத்தை பார்த்து யாரும் கவலைப்படுவதில்லை ஆமாம் அவங்க அப்படித்தான் என்று நாம் கடந்து போகிறோம் இப்ராஹிம் நபியால் அப்படி இருக்க முடியல அவர் உண்மையான இறைவனை தெரிந்து கொண்டதற்கு பிறகு அமைதியாக இருக்க முடியாமல் அந்த சிலைகளை அழித்து விட்டு ஒரு சிலையுடைய கழுத்தில் ஒரு கோளாரியை மாட்டி விட்டு வந்தார் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இதை சிலையை உடைச்சது யாரு என்றால் ஒரு இளைஞர் ஒருவர் இருந்தார் அந்த இளைஞர் துடிப்பானவர் இந்த சிலைகளுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவர்தான் அந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும் என்று அவரை பிடிச்சு கொண்டு பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்போ அவர்கிட்ட விசாரணை செய்கிற போது அவர் சொன்னார் நான் வந்து சிலையை அடித்து நொறுக்கலை அப்படி அந்த ஓரம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும்டா எல்லா சிலையும் அடித்து நொறுக்கிவிட்டு ஒரு சிலை மாத்திரமே தனியாக நிற்கிது இந்த பெரிய சிலை தான் இந்த சின்ன சிலையெல்லாம் அடித்து நொறுக்கி இருக்க வேண்டும் நீங்கள் வேண்டுமென்றால் சிலையிட்ட கேட்டு பாருங்க அந்த மக்கள் சொன்னார்கள் என்ன நீ இந்த சிலையால் எப்படி பேச முடியும் இதிட்ட போய் நாங்கள் எப்படி கேட்க முடியும் அது என்ன விவரத்தை சொல்லும் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் அப்போது இப்ராஹிம் நபி சொன்னார் இதைத்தான் நானும் சொல்கிறேன் சிலை பேசாது எதையும் கவனிக்காது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அது கண்டுகொள்ளாது பின்ன எப்படி நீங்கள் அதுக்கு பின்னாடியே போயிட்டு என்று தான் அவர் ஆதங்கப்பட்டு தன்னை செய்தியை சொன்னார் குரான் இந்த தகவலை சொல்கிறது வல்லாஹுத்தாலா ஒரு சமூகத்திற்கு படிப்பினை பெற வேண்டும் என்றால் சமூகம் தன்னுடைய சாதாரண நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வரணும்னு சொன்னால் ஒரு உதாரணத்தின் மூலமாக அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் அந்த உதாரணத்தை சமூகம் ஏற்றுக்கொள்ளலை பிறகு அந்த சமூகம் அவரை கல்லால் இருந்து கொலை செய்வதற்கு துணிந்தது அவருடைய தந்தையை அடித்து வரட்ட துணிந்தாரு அவரை நெருப்பு கிடைத்து தூக்கி போட்டாங்க என்பது வரலாறு ஆனால் அல்லாஹுத் குரான் இந்த செய்தியை சொல்கிறான் இன்னொரு செய்தியை சொல்கிறான் பார்கள் இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றில் இப்ராஹிம் அலேஹ்ஸ்லா அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது என்ன சந்தேகம் என்றால் அல்லாஹ் ரொம்ப எப்படி குரானில் இந்த வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு செய்தியாக மிக அழகாக தத்துருவமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் ஒரு இப்ராஹிம் என்கிற நபிக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது என்ன சந்தேகம் நமக்கு எழுகிற சந்தேகத்தை போல் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சாதாரணமாக தனிமையில் அமர்ந்து யோசிக்கிற போது நமக்கு வரக்கூடிய சாதாரணமான சந்தேகத்தைப் போல அல்லாஹாலா இந்த உலகத்தில் நம்ம வாழ வச்சிருக்கிறான் உயிரோடு இங்கே இருக்க வைத்திருக்கிறான் ஒருவேளை நமக்கு மரணம் வந்து விட்டது என்றால் மரணம் அடைந்ததற்கு பிறகு நாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுகிறோம் ஒன்றுமில்லாமல் மாறி விடுகிறோம் இந்த உலகத்தில் வாழும்போது வாழும்போது ரத்தமும் சதையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உணர்வுகளும் உணர்ச்சி பிளம்பாக வாழ்கிறோம் ஒரு கட்டத்தில் நம்முடைய உடம்பில் இருந்து உயிர் பிரிந்து விடுகிறது பிரிந்ததற்கு பிறகு இந்த உடம்பை மண்ணுக்குள் போட்டு புதைக்கிறார்கள் எல்லோரும் எல்லோருடைய உடம்பையும் அப்படித்தான் புதைக்கப்படுகிறது அப்படி புதைத்த அந்த உடம்பு மூன்று நாட்களில் ஊத ஆரம்பித்து ஆறு நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருக ஆரம்பித்து பதினைந்து நாட்கள் இருபது நாட்கள் போகிற போது உடம்பை வெடித்து ஒரு மாதம் ஒன்றை மாதம் இரண்டு மாதங்கள் போனதற்கு பிறகு உடம்பில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் அப்படியே ஒன்றுமில்லாமல் போய் மூன்று மாதம் ஆறு மாதத்தில் சதைகள் எல்லாம் இல்லாமல் சதையே இல்லாமல் போய் வெறும் எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக மக்க ஆரம்பித்து ஒரு எட்டு மாதத்தில் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகிறது அவருடைய தலைவோடும் அவருடைய மண்டை ஓடும் கைகள் மட்டுமே பாக்கியிருக்குமே தவிர ஒன்றை ஆண்டுகள் கழித்து தோண்டி பார்த்தால் ஒன்றும் இருக்காது இந்த மனிதனுக்கு எதார்த்தமான சந்தேகம் வருது இவர் எப்படி திரும்பவும் எழுப்பப்படுறான் இதே சந்தேகம் நமக்கு வரக்கூடிய இதே மாதிரியான தனிமையில் அமர்ந்து நம் மரணத்தை பற்றி யோசிக்கிற போது நமக்கு வரக்கூடிய இதே சந்தேகம் இப்ராஹிம் நபிக்கு வந்தது இப்ராஹிம் நபி சொன்னார் எப்படி திரும்ப அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் ஏன் உடம்பெல்லாம் தனித்தனியாக போயிடுது எல்லாமே இல்லாமல் போயிடுது எல்லாவற்றையும் அல்லாஹூத்தாலா அழித்து விடுகிறார் அழித்ததற்கு பிறகு எப்படி அல்லாஹூ தாலா திரும்ப எழுப்புவார் என்று சந்தேகம் வந்ததும் அவர் அல்லாஹ் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் அல்லா கேட்டால் நீ சந்தேகப்படுகிறாயா இல்லை எனக்கு தெளிவுக்காக நான் கேட்கிறேன் அல்லாஹு அப்புல்லாலமின்னு சொன்னான் நீ ஒரு புறாவை ஆசையாக வள நீ பேர் சொல்லி அழைத்தால் அந்த புறா உன்னை நோக்கி ஓடி வர வேண்டும் ஒரு பறவை உன்னை நோக்கி ஓடி ஓடி வர வேண்டும் அப்படி ஆசையாக பாசத்தோடு ஒரு பறவையை வள அதை ஒரு கட்டத்தில் நான்கு பகுதிகளாக வெட்டி நான்கு குறுகளாக போடு ஒவ்வொரு மலையின் மீதும் வந்த அந்த அந்த கூறுகளை கொண்டு போய் வைத்து விட்டு வா இப்போது நீ நடுவில் நின்று கொண்டு அல்ல அந்த அந்த பறவையின் பெயரை சொல்லி பறவை நீ எப்படி அழைப்பாயோ அப்படி அழ அவர் அதே செய்தார் அந்த பறவைகள் நான்கு திசைகள் வைக்கப்பட்ட பறவை நான்கு கூறுகளாக வைக்கப்பட்ட பறவை ஒன்றாக கையில் வந்து அமர்கிறது குரான் இந்த வரலாற்றை சொல்லுகிறது ஏன்னா மனிதர்களுக்கு எப்போதெல்லாம் சந்தேகம் அல்லது அவருக்குள் உள்ளுணர்வு ஏற்படுகிறதோ அதை விளக்குவதற்குன்னு அல்லாஹு பல உதாரணங்களை முன்வைப்பான் நீ குரானில் பாருங்க மறுமையை பற்றி பேசப்படுகிற இடங்களிலெல்லாம் அல்லாஹாலா தர்க்க ரீதியான உதாரணத்தை முன்வைக்கிறான் நீங்கள் இந்த வானத்தை பார்க்கலையா பூமியை பார்க்கலையா மேலிருந்து வரக்கூடிய மலைகளை மலையை பார்க்கலையா அங்கிருந்து வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய அல்லாவின் அறளை நீங்கள் பார்க்கலையா என்று அல்லாஹாலா கேள்விக்கு மேல் கேள்வி எக்கிறான் ஏனென்றால் மனிதன் இதையெல்லாம் பார்த்துவிட்டு மரணம் ஒன்று மறுமை ஒன்று இருக்கிறதை அவன் மறுக்க மறுக்கவே மாட்டான் மறுக்க கூடாது என்பதற்காக அல்லாஹால சொல்லுகிறான் அப்ப நம்ம உதாரணங்கள் வந்து குழானில் சொல்லப்படக்கூடிய உதாரணங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மனிதனுக்குள்ள அப்படிதான் சல்லாஹ் அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு உதாரணங்களை முன்வைத்து முன்வைத்துத்தான் வளர்த்து இருக்கிறார்கள் இந்த உதாரணங்களோடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதை குறித்து தான் இரண்டு உதாரணங்களை தான் இன்ஷா அல்லா இங்கு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு உதாரணம் முக்கியமான இந்த உதாரணங்களுடைய செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் குரான் வரக்கூடிய உதாரணங்கள் தனி ஹதீஸ் சொல்லப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய உதாரணங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூன்று அதிலிருந்து ஆரம்பித்து முப்பத்தி ஐந்துக்குள் சில உதாரணங்கள் இருக்கின்றன உதாரணம் நம்ம கேள்விப்படாத நாம் அதை பெரிதாக கருதாத உதாரணங்களாக இருக்கின்றன அந்த உதாரணங்களை மாத்திரம் இரண்டா இரண்டு செய்திகளை இன்ஷால்லா இன்று பகிர்ந்து கொள்ளாமல் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த சமூகத்திற்கு நிறைய உதாரணங்கள் படிப்பினை நமக்கு தேவைப்படுகிறது திரும்ப திரும்ப நாம் ஒரு செய்தியை ஆழமாக பதிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சொல்லல்லா அலையம் சொல்கிறாங்க பாருங்கள் அண்ணா ரசூல் அல்லாய் சல்லா அலையம் இந்த ரவிமொழி திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் இப்னு மாஜா என்கிற நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றுக்கூடிய நபிமொழி அண்ணா ரசூலாய் சல்லா வலை வசல்லம் கால மசருல் முக்மினி மிஸ்ரி மிஸ்ரல் நஹலத்தி லா தூலு இல்லா தையுபன் ஒலா தலவு இல்லா தையுபன் ஒரு சாதாரணமான வார்த்தை அமைப்பை கொண்ட ஹதீசுங்கிறது இந்த ஹதீசுக்குள்ள இருக்கிற விளக்கங்கள் ஏராளம் ஆனால் அந்த அதிசுடைய வார்த்தை அமைப்பு ரொம்ப சாதாரணமானது மசலுல் மூனி ஒரு மூமினுடைய உதாரணம் என்பது மிஸ்லல் நஹலத்தி ஒரு தேனியை போல சுல்லா சொல்கிறார்கள் ஒரு தேனியை போல அந்த தேனி என்ன செய்கிறது என்றால் லா தாக்கு இல்லா தொய்யுபன் நல்லதைத்தான் அது சாப்பிடும் தேனியை பற்றி சுல்லாஹ்லம் சொல்கிறாங்க நேற்று நாம் கொசுவை பற்றி சொன்ன அதே போல தேனியை பற்றி சொல்லா சொல்கிறாங்க அது நல்லதைத்தான் சாப்பிடும் ஒரா தளவு தொய்வா அது நல்லதை மாத்திரம்தான் வெளிக்கொண்டு வருகிறது இப்போ மலர்களில் போய் அது எடுக்கக்கூடிய அந்த தேன் இருக்கிறதே அந்த அதுக்கான உணவு அந்த உணவு மிக மிக தூய்மையானது பரிசுத்தமானது அதை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய உடம்பில் நடக்கக்கூடிய ரசாயன மாற்றத்தின் மூலமாக அது வெளியாக்கக்கூடிய கழிவு தான் தேன் மலர்கள எடுத்து வந்து அப்படி அது சேமித்து வைப்பதெல்லாம் தேன் எல்லாம் அது அறிந்ததுதான் மலர்களில் போய் எடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த தனக்கு தேவையான உணவுகளை தேடி நல்ல உணவுகளை தேடி அதை எடுத்துக்கொண்டு வருகிறது வந்து தன்னுடைய உடம்புக்குள் அதை உள்வாங்கி அதை முழுமையாக அனுபவித்து அந்த அந்த கழிவை அது வெளியாக்குகிறது அதுவும் நல்லதாக இருக்கிறது அப்போ ஒரு பூமியினுடைய உதாரணம் என்பது ஒரு தேனியை போல அவர் நல்லதை கேட்பார் நல்லதை செய்வார் நல்லதையே தன்னுடைய காதுகளுக்குள்ளால் வாங்குவார் நல்லதையே வெளியே தருவார் இது வெறுமனமே ஒரு கேட்டறி மாத்திரமல்ல தான் கேட்கிற வார்த்தைகளில் பேசுகிற வார்த்தைகளில் சொல்லில் செயலில் உணவில் பொருளாதாரத்தில் நடவடிக்கைகளில் எல்லாவற்றிலுமே நல்லதையே அவர் உள்வாங்குவார் நல்லதையே தருவார் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் ஏன் சொல்லல்லா அலிஸ்லா அவர்கள் தேனீயை சொன்னார்கள் என்றால் தேனி என்பது பூச்சிகளிலேயே மிகச்சிறந்த பூச்சி நம்ம ஏற்று சொன்ன பூச்சிகளை பற்றியான வரலாறுகளை சில பேர் தொகுத்திருக்காங்க என்று அப்படி பூச்சிகளில் சிறந்த பூச்சி தேனி மிகவும் சுறுசுறுப்பான பூச்சி தேனி சில பேர் சொல்கிறார்கள் எறும்பை விட சுறுசுறுப்பானது மூன்றாவது இது தேனியினுடைய குணம் அதுக்கு இயல்பாக இருக்கிற குணம் தன்னை யார் தொந்தரவு படுத்துகிறானோ அவனை தாக்குவது அவருடைய குணம் இயல்பான குணம் சில நேரங்களில் அது பலரையும் தாக்குகிறது ஆனால் அவர் இயல்பான குணம் என்னவென்றால் தன்னை எவன் தாக்குகிறானோ அவனையே தாக்குவது அந்த அந்த தேனியினுடைய பண்பு அது நல்லதை மாத்திரமே எல்லா இடங்களிலும் போய் எடுத்து வருகிறது நல்லதை மாத்திரமே வெளிக்கொண்டு வருகிறது என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் ஒரு மூமியினுடைய வாழ்வு இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு மூமியினுடைய வாழ்வுக்கு உதாரணம் அவர் நல்லதை கேட்டு நல்லதையே வெளி சொல் வெளியே சொல்லக்கூடிய மனிதராக இருக்கணும் சரதாலை சில இடத்தில் சில தோழர்கள் வருவார்கள் வந்து சொல்வாங்க அல்லாவின் தூதரே இந்த அவர் இருக்கிறாரே அவர் வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்று ஆரம்பிப்பாங்க சொல்லாயஸ்லவங்க சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் யாரும் என் தோழர்களை பற்றி நீங்கள் என்னிடத்திலே வந்து எதுவும் சொல்லாதீர்கள் எதுவும் என்ன அவங்கள பற்றி பேசாதீங்க நான் அவர்களை கல்வன் சலீமன் ஒரு திறந்த மனதோடு சந்திக்க ஆசைப்படுகிறேன் யாரா ஒருத்தங்களை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லிட்டா அவரை பற்றியான செய்தி தான் ஓடிக்கொண்டே இருக்கும் ஓ இவர் இப்படியா இவர் இப்படியா என்று அவர் திரும்ப திரும்ப அவரை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார் அப்போ சொல்லா ஹேஸ்வரன் சொல்றாங்க நீ அவரை பற்றி எந்த தகவலை என்று சொல்லாதீங்க எனக்கு அவரை நான் சந்திக்கிற போது அவர் என்ன மனநிலை என்ற பேசுகிறாரோ அதே மனநிலையோடு நான் அவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன் சொல்லா ஹீஸ்லம் இடத்தில் ஒரு மனிதரை பற்றி சொல்லப்பட்டது அந்த மனிதர் சொல்லா ஹீஸ்லம் இடத்தில் வந்து கேட்டார் அல்லாவின் துதரே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் அவர் வெளியும் பேசினார் உள்ளே வந்து பேசினார் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் இறை அச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள் இரையச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள் சுல்லா ஹேஸ்வைய முகம் மாறி அவங்க ரொம்ப கோவப்பட்டு சொன்னாங்க என்னை விட அல்லாவின் மீது அச்சம் கொண்டவர் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார் அப்போ ஒரு தோழர் சொன்னார் ஹாலித் பின் ரதிகள் ஹாலிதுபின் வழி நதிகளான் சொன்னாங்க அல்லாவின் தூதரே எனக்கு அனுமதி கொடுங்கள் இப்போது அவருடைய கழுத்தை நான் வெட்டி விடுகிறேன் அப்போ சுல்லாஹீஸன் சொன்னாங்க யாரையும் கொலை செய்வதற்காக யாரையும் துன்புறுத்துவதற்காக நான் நம்பியாக அனுப்பப்படவில்லை சுல்லாஹலம் அவர்கள் சொன்னார்கள் இவர் அவருடைய போக்கிலேயே அவரை விட்டுவிடுங்கள் அப்போ சில தோழர்கள் சொன்னார் இவ்வளோ முனாஃபிக்கா இருப்பார் போல இருக்குது சொல்லா சொன்னாங்க அப்படிலாம் யாரையும் சொல்லாதீங்க அவர் நம்மளோடு தொழுது கொண்டிருக்கிறார் இவர் வந்து உள்ளுக்குள் மறைத்து ம கிஃப்ரை வைத்து கொண்டு வெளியே முஸ்லீம் மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாரு அப்போ சொல்லாஹ்லாங்க அப்படி யாரையும் சொல்லாதீங்க இல்லை யாரோ சொல்ல எத்தனையோ பேர் தொழுகிறாங்க தொழுகிறவங்களாம் முஸ்லீம் ஆகிடுமா சொல்லா ஹேஸ்வல்ல அவர் சொன்னார்கள் அவர் வெளிப்படையாக என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்கள் நம்புங்கள் வெளிப்படைய என்ன அதை நம்புங்க உள்ளுக்குள்ள அவர் என்ன வைத்திருக்கிறார் என்று தோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை யாருடைய நெஞ்சத்தையும் வயிற்றையும் பிழந்து பார்ப்பதற்காக நான் நபியாக அனுப்பப்படவில்லை யாரை குறித்து நீங்கள் தவறால் தவறாக எண்ணாதீர்கள் தடை போடுகிறார்கள் ஒரு தோழர் நல்லதை இப்படி கேட்டு 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 பழக்கப்பட்ட ஒரு தோழர் உகது யுத்தம் நடைபெறுகிறது உகது யுத்தத்தின் சமயத்தில் எமான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் எமாவுடைய எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் நபித்தோளர் ஒரு அவர் நபித்தோழராக அறிமுகமாகாத ஒருவர் வயதான முதியவர் போர்க்களத்தில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது நம்மளால் உகதுடைய போர்க்களம் நம் நிறைய வரலாறு சொல்லியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு நிறைய சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம் உகது போர்க்களம் என்பது ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் வெற்றி நோக்கி பயணப்பட்டார்கள் திரும்ப அவங்க கணிமத்து பொருளை எடுப்பதற்காக அமீருடைய தலைவருடைய கட்டளையை மீறி அவர்கள் அந்த மழை குட்டி அந்த வரலாறு தெரியுதுல ஒரு குட்டி மலையிலிருந்து அவர்கள் இறங்கி அந்த கனிமத்து பொருளை எடுப்பதற்காக வேண்டி சென்ற சமயத்தில் எதிரிகள் பின்னால் இருந்து ஒரு கூட்டம் வந்து அவரை தாக்குதல் நடத்துறாங்க அவர் அவங்க மேல தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படி தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் ஒரு நிலை ஏற்பட்டது எல்லாரும் அந்த முன்னாடியும் எதிரிகள் திரும்ப ஓடி வர்றாங்க பின்னாடி இருந்து எதிரிகள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அவர்கள் நடுவில் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிறார்கள் அந்த பகுதியில் நீங்கள் இன்றைக்கி மக்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கும் ஒரு சகோதரர் எங்களோடு உம்ரா பயணத்திற்காக வேண்டி உம்ரா பயணத்தில் வந்த ஒரு சகோதரர் கொஞ்சம் அவருக்கு வந்து புத்தி சுதீனம் கொஞ்சம் கம்மி ஆனால் நல்லா பேசுவார் ஆனால் திடீர் திரு ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பார் அப்படி ஒரு நண்பர் அவர் உகது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் அப்படியே அங்கே இருந்த அங்கே வந்த தோழர்னு கொண்டே இருக்கிறார் இப்போ நாங்கள்லாம் முன்னாடி கடந்து போகிறோம் அந்த இடத்துல அந்த உகதுவாசிகள் உகது உகது அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் உடன் வந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க அந்த உகது வா உகதுல சகிதான மனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இந்த ஆட்கள் இவங்க இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இவங்க இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரே இடத்துல ஒரே ஒரே குழிக்குள்ளாக ஒரு மூன்று பேர்லாம் அடக்கம் செய்யப்பட்டார்கள் பின்னால் வந்து ஒரு நபித்துடன் சொன்னார் அல்லாவின் தூதரே என்னுடைய தந்தைக்கு நீங்கள் வேற ஒரு இடம் கொடுங்க ஒரே குளியில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பது எனக்கு மனசு வேதனையாக இருக்குது நீங்கள் எனக்கு வே தந்தையை மட்டும் எடுத்து வேறு இடத்துல அடக்கம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார் எப்போ மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து நம்ம சொன்னேன் உடம்புலாம் வந்துடும் உடம்புலாம் இல்லாமல் போங்கு ஆறு மாதம் கழித்து வந்து கேட்டார் சொல்லாயிச்சு அனுமதி கொடுத்தாங்க குளியை தோன்றாங்க அப்படியே அவர் அடக்கம் செய்யப்பட்டதை போலவே இருந்தது அவரை எடுத்து அவரை வந்து வேறு இடத்துல அடக்கம் செய்தார்கள் அந்த இடமும் இப்போ இருக்குது அதை வந்து அவர் காட்சிப்படுத்தி சொல்லிகிட்டே இருக்கார் இப்படி இப்படி இருந்துச்சு இப்படிலாம் இருந்துச்சு இங்கே தான் முசாஹன் உமேரு இங்கே தான் இவர் என்று காட்சிப்படுத்தி சொல்லுகிறார் அந்த அடையாளங்களை கூட பாலிச்சிட்டாங்க அந்த இது அவங்க முன்னாடி போனதுனால அதை சொல்லிகிட்டே இருக்காங்க திடீர்னு அவர் இவ்வளவு சிறப்பு இருக்காதுக்கு இப்போ நம்மளால் ஷஹீதை ஆக முடியாதா என்று அழ ஆரம்பித்து விட்டார் சுற்றி இருந்த அந்த பெண்களெல்லாம் ஒரு ஒப்பாரி வைப்பதை போல தேமி தேமி எல்லாரும் ஒரு வித்தியாசமான களமாக அது மாறிடுச்சு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இவர் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையா கொஞ்சம் ஒரு புத்தி சுவாதீனம் கொஞ்சம் கம்மியான மனிதர் ஆனால் இவாகத்தில் எப்ப பார்த்தாலும் திக்ரு செய்து கொண்டே இருப்பவர் சுமான்லால் சுமான்லால் வேற எந்த பேச்சும் பேச மாட்டார் எப்ப பார்த்தா அதான் சொல்வார் அவர் அப்படியே அது அந்த காட்சியை சொன்ன உடனே கண்ணீர் வடித்து அழுகிறாரு சுற்றி இருந்த எல்லோரும் அதை கேட்டு கேட்டு தேம்பி ஆளக்கூடிய ஒரு சூழல் உருவானது அப்படி ஒரு ஒரு இடம் அது இன்னைக்கு நீங்கள் இன்ஷால்லா உம்ரா பயணம் செலு செலுகிற போது ஹஜ்ஜுக்காக செலுகிற போது இடத்தை சென்று கண்டிப்பாக பார்வையிட வேண்டும் பார்வையிடக்கூடிய இடம் தான் அதுவும் கூட இப்போ அந்த இடத்துல சல்லா தோழர்கள் தோழர்கள்லாம் ஒரு பகுதியாக ஒதுங்குறாங்க ஒதுங்கி ஒதுங்கி அப்படியே ஒரு வித்தியாசமான களமாக மாறுச்சு யார் முஸ்லீம் யார் காஃபின்னு தெரியல எல்லாரும் மாறி மாறி வெட்டக்கூடிய ஒரு சூழல் அப்போது ஒரு ஒரு வயதான முதியவர் அவர் போர்க்களத்துக்கு வந்திருக்கிறாரு அவர் வந்து அப்போ தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார் அவரை யாருக்கு அறிமுகமே இல்லை அவரை பார்த்த உடனே இவர் காஃபீரை போட்டு அவருக்கு தோன்றுகிறது சில சகாபாக்களுக்கு ஒரு மலை மேலே ஏறி நின்று நின்று கொண்டு இருக்கிறாங்க சுற்றி வளைச்சி நாலு பேர் ஒரு ஆளை சுற்றிட்டாங்க அவர் வெட்டுவதற்காக ஓடுறாங்க அப்போது உதயஃபத்துலேயானுங்கிற நபித்தோழர் வேம கத்திரர் அபி 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 என்று கத்துக்கிறார் என் தந்தை என் தந்தை என் தந்தை என்று கத்துகிறார் போர்க்களம் பயங்கர உக்கரமாக இருக்குது அப்போ அந்த போர்க்களத்தில் தன்னுடைய தந்தையை முஸ்லீம்கள் வெட்டுகிறார்கள் நல்லா இதுதான் கவனிக்கிற முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த தோழரை தெரியாமல் வெட்டுகிறார்கள் யாருனே தெரியாமல் வெட்டுறாங்க அவர் கத்துகிறார் கத்தி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வெட்டிட்டாங்க அவர் மரணித்தார் தான் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டது அது தனி வரலாறு அப்போ அவர் அந்த காட்சியை பார்த்தோன்னே மனநிதியாக பாதிக்கப்பட்டார் நான் சொல்கிறேன்ல உங்கள்கிட்ட ஏன்னா அது ஒரு போர்க்களம் யாரையும் குறை சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கவலை நான் உங்களுக்கு கத்துறேன் கேட்கலையா நான் சொல்கிறேன் என் தந்தை என் தந்தை என்று சொல்கிறேன் உங்களுக்கு கேட்கலையா என்று ஆதங்கப்படுறாரு கோவப்படுறாரு மிகப்பெரிய மன வருத்தம் அவருக்கு ஏற்படுகிறது போர்க்களம் முடிகிறது முடிவடைந்ததுக்கு பிறகு அவர் இன்னும் சமாதானமே அடையலை அவ்வளோ வருத்தப்படுறார் ஏன்னா கண்ணுக்கு முன்னால் தன்னை பெற்றெடுத்து வளர்த்த தந்தையை முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதரை வந்து இப்படி எல்லாரும் முஸ்லீம்களே இப்படி கொலை பண்ணிட்டாங்களே என்ற ஆதங்கம் அவருக்குள்ள இருக்கிறது அவரது கவலையை மனசுக்குள் வச்சுட்டே இருக்கார் சல்லா ஐசன் அவரை கூப்பிட்டு வந்து அவரை ஆஸ்வாசப்படுத்துகிறாங்க வாங்க நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்காதீங்க இது உண்மையிலே தவறாக நடந்தது தான் யாரும் திட்டமிட்டு இதை யாருக்கும் தெரியாது அவர்களும் மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாது நாங்கள் இதெல்லாம் கே இந்த வந்து கவனிக்கல இது இவர்தான் தான் தெரியாது எங்களுக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஓரம் எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சமாதானப்படுத்துகிறார்கள் அவரும் அந்த தந்தை இழந்த வருத்தத்தில் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார் சொல்லா ஐஸ் நம்ம சரி விடுங்க கண்டிப்பாக இது நடந்த தவறு நடந்து நடந்து போச்சு இப்ப இதுக்கு பரிகாரமாக ஒரு நூறு ஒட்டகங்களை நான் உங்களுக்கு தியத்தாக தரலான்னு நினைக்கிறேன் நூறு ஒட்டகம் நூறு ஒட்டகம் என்று மிகப்பெரிய தொகை ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அதை விட அதிகமான மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர் மறுநாள் வாராரு செல்லா ஹேஸில் அவங்க காலை ஃபஜரில் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவர் சொல்லுறாங்க எல்லாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அது செல்லா ஹில் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அதை பற்றி பெருசாக நினைக்கல யாரை சொல்லலாம் என் தந்தையுடைய மௌத்து இப்படி தான் இருக்கிறோம் நான் அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ் ரொம்ப ஆளுமை அதற்கான கூலி எனக்கு தருவான் என்று அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானத்துக்கு வர்றார் இப்போ சொல்லாய் சொன்னால் ஒரு நூறு ஒட்டகம் நான் உங்களுக்கு தியத்தால் தர்றேன் அப்போ அவர் அந்த தோழர் சொல்கிறாரு அல்லாவின் தூதரே நீங்கள் இதுவரைக்கும் சொன்ன ஆறுதலை நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த ஆறுதலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா என்னுடைய தந்தையை என்னை வளர்த்து பெற்றெடுத்து வளர்த்த தந்தையை இழந்திருக்கிறேன் அல்லாவிற்காக உங்களிடத்தில் சொல்கிறேன் வெட்டிய தோழர்கள் யார் யார் என்று எனக்கு தெரியும் அவளை இந்த தர்றத்திலிருந்து நான் அவள் முகத்தையே நான் மறந்து விடுகிறேன் அப்படி ஒரு நபரையே நான் இனிமேல் கூட மாட்டேன் அவளை மன்னிச்சுட்ட மறந்து விட்டேன் நூறு ஒட்டகத்தின் இடத்துல கொடுத்து திரும்ப அதை ஞாபகப்படுத்திடாதீங்க என்னை விட நடிந்தவர்கள் இந்த மைதாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவற்றை கொடுங்க அவர்களுக்கு இது பகிர்ந்து அழித்து விடுங்கள் என்று உதயஃபத்து ஹெமான் ரதியல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு இருந்துதான் சொல்லாஹல் தன்னுடைய ரகசிய தோழராக அவரை தேர்ந்தெடுத்தாங்க உலகத்தில் ஏதாவது ரகசியம் சொல்ல வேண்டும் என்றால் அவற்றை தான் சொல்லியிருக்கிறாங்க முனாஃபிக்குரிய பட்டியல் இருந்ததே அந்த பட்டியல் யார்கிட்ட இருந்துச்சுன்னா உதயஃபத்துமான் ரதியல்லா அவர் தான் இருந்துச்சு அவர்கிட்ட தான் யார் யார் இவ்வளவு பெருந்தன்மையான மனிதர் ஒரு காலத்திலும் அவர் இந்த ரகசியத்தை வெளியே விடவே மாட்டார் அவர் தான் பட்டியல அந்த சல்லாஹாம் அவர்கள் இவர் சல்லாஹிடத்திலிருந்து நல்லதையே படித்தார் நல்லதையே வெளிப்படுத்தினார் அவர் வாழுகிற போது நல்ல செய்தியே கேட்டிருந்தார் நல்லதையே அவர் தன்னுடைய வாழ்நாளில் வெளிக்கொண்டு வந்தார் இன்னொரு ஒரு மனிதர் வித்தியாசமான மனிதர் ஒரு பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் ஆனால் அவர் பிரபலியமாக யாருக்கும் தெரியாது

கவலையாகவும் சில பேருக்கு அந்த நாள் எப்படி போச்சுன்னே தெரியல ரொம்ப கவலையாக இருந்தார் ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க அது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய தலைவர் இறந்துட்டார் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வகை வந்தது நின்று போய் விட்டது என்ன பல கவலை இப்போ இந்த மகா நிபுணர் ஆதி ஆதி மாத்திரம் சொன்னார் அல் இல்லா என்றார் எல்லா சும் திரும்பி பார்த்தாங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் சல்லாஹும் மரணிச்சுட்டாங்க மரணித்த அந்த செய்தியை கேட்டு அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் அலமது அல்லாவுக்கு எல்லா புகழும் நான் சந்தோஷம் அடைகிறேன் இப்போ அங்கிருந்த தோழர்கள் சொன்னார்கள் இதில் முனாஃபிக்குடைய வாயிலிருந்து வர வார்த்தை முனாஃபிக்கு தவிர வேறு யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க முனாஃபிக்குடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்று சொன்னார்கள் அப்போது ஒரு சொன்னார் நான் அல்லாமே சத்தியமாக சொல்கிறேன் முனாஃபிக் அல்ல நான் உயிரிலும் மேலாக நேசித்த என்னுடைய தூதர் முகமது சுல்லா இஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் நான் அல்லாவிடத்தில் ஒரு சத்திய சத்தியத்தை இப்போது முன் வைக்கிறேன் ஒரு வேளை நான் ரசுதாய் சுதாய்சுவலுக்கு முன்னால் மரணித்திருந்தால் என்னுடைய வாழ்நாள அவர்கள் அவள் வாழுகிற காலத்தில் அவர்களை எப்படி நேசித்தேனோ எப்படி அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தேனோ எப்படி அவர்களுக்கு உண்மை விசுவாசமாக இருந்தேனோ அது என் வாழ்நாளில் நான் முடித்து முன்னாடியே செத்து இருந்தேன்னா மறைச்சின்னா அவரை முடிஞ்சு போயிருக்கும் இப்போ அல்லாஹ்வுத்தாரா அவர்கள் மரணத்திற்கு பிறகு என் வாழ்வை கொடுத்துருக்குறா அவங்க மரணத்ததுக்கு பிறகு நான் வாழ வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான் எனவே நான் இப்போது அவர்கள் உயிரோடு இருக்கிற போது எப்படியெல்லாம் நான் நடந்து கொண்டேனோ அதை போலவே விசுவாசமாக நம்பிக்கையோடு ஆழமான எண்ணத்தோடு அவருடைய வார்த்தைகளை கட்டுப்பட்டு மரணத்திற்கு பிறகு நடப்பேன் இரண்டையும் அல்லாவிடத்தில் காட்டுவேன் ஒன்று மரணத்திற்கு முன்னால் சொல்லா மரணத்துக்கு முன்னால் ஒரு விசுவாசமாக நடந்து கொண்ட நிகழ்வு இன்னொன்று மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு உண்மையாக விசுவாசமாக நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு ஒரு மூமியினுடைய வாழ்வில் எப்போதுமே அவருடைய சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய துதர் சல்லாஹலம் அவர்கள் சொன்ன நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் செய்து பழக வேண்டும் சில இடங்களுக்கு நம்ம போகிறோம் சில பேர்கிட்ட பே பார்க்குறோம் பேசுகிறோம் நல்ல செய்திகளை எடுத்துக்கொள்ளும் நல்ல தகவல்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சல்லாஹேஸ்வலம் அவர்கள் நல்ல செய்தி யாரிடத்திலும் வந்தாலும் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு தோழர் வர்றாரு இதுதான் சல்லா பெருந்தன்மை அவருடைய பாடம் அவர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பயிற்சி ஒரு மனிதர் வந்து சொன்னார் அல்லாவின் தூதரே ஒரு யூதர் யூத மதத்தைச் சேர்ந்த ஒருவர் சாவாக்கெல்லாம் கூடியிருக்கிற சப அப்போ வந்து சொன்னார் முகமதே சல்லா அலி இல்லாம் முகமதே நீங்கள் நல்ல மனிதர் உங்களோடு பயணிப்பவர்கள் நல்ல மனிதர்கள் உங்களோடு இருக்கிறவங்களாம் நல்ல மனிதர்கள் ஆனால் நீங்கள் ரெண்டு காரியம் செய்யாமல் இருந்தால் நல்ல மனிதர்கள் என்ன காரியம் என்று சல்லஹம் கேட்டாங்க எல்லா சகாபாக்களுக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு அவர் சொன்னார் நீங்கள் இணை வைக்காமல் இருந்தால் நல்ல மனிதர் எப்படி இருக்கும் சல்லாயிஸ்லம் பார்த்து அவர் சொன்னார் நீங்கள் இணை வைக்காமல் இருந்தால் நல்ல மனிதர் சல்லாய் சொன்னாங்க சுபஹான் அல்லாஹ் ஒபிதாலிக் என்ன சொல்கிறீங்க அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் என்ன சொல்ல வாரீங்க இணை வைக்கிறேனா இணை வைப்பதற்கான வாய்ப்பு ஏன் இணை வைப்பையே இணை வைப்பை எதிர்ப்பதையே மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் சொல்லா அவர்கள் இணை வைப்பு இணை வைப்பு என்றால் என்ன இணைவனுக்கு இணை கற்பித்தல் என்றால் என்ன என்று இந்த சமூகத்திற்கு விலைக்கு அதற்கு எதிராக எப்படி போராட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் அல்லாவின் தூதர் சொல்லா அவர்கள் அவர்கிட்ட போய் சொல்றாரு நீங்க இணை வைக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னது யாரு ஒரு யூதர் சொல்லா அவங்க அந்த சபைய வேறு மாதிரி மாற்றிருக்கலாம் ஒரு செகண்ட் தான் அது ஒரே சந்தர்ப்பத்தில் அவரை இல்லாமக்கியிருப்பாங்க ஒரு செகண்டில் இல்லாமக்கியிருப்பாங்க சொல்லாயுதுன்னா என்னன்னு சொல்லுங்கள் அவர் சொன்னார் நீங்கள் நீங்களும் உங்கள் தோழர்களும் சொல்லுகிறீர்கள் அல்லாவும் ரசூலும் நாடி நடந்தது என்று சொல்கிறீர்கள் இது இப்படி சொல்லலாமா யார் கேட்குறா யூதர் கேட்குறார் அல்லாஹ் ரசூலும் நாடி எது நடந்தது என்று சொல்லுகிறீங்க இது இணை இல்லையா உங்களையும் அல்லாவையும் ஒரே நேர்கோட்டில் வைக்கிறீங்க சல்லா ஹேசன் அவர்களுக்கு இது புரிகிறது சல்லா ஹேசன் தன் தோழர்களை அழைத்து சொல்கிறார்கள் இனிமேல் நீங்கள் அல்லாஹ் நாடி எது நடந்தது சும்மா பிறகு அடுத்து நான் நாடி எது நடந்தது என்று சொல்லுங்கள் அந்த 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 இந்த சபை வந்து நம்ம சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஈஸிங்க ஏன்னா நம்ம கடை ஒரு கடை முதலாளி முதலாளிக்கு முதலாளி முதலாளி சுற்றி தொழிலாளி நிற்கிறாங்க அப்போ ஒரு ஒரு நபர் வந்து ஒரு பொருள் குறையோடு குறையிருக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவரால் பாரம்பரியத்துக்கிற போது ஒரு மாணவர்கள் இருந்து நீங்கள் தப்பாக சொல்றீங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் ஒருவருக்கு இருக்காது அதை கொஞ்சம் கொஞ்சம் ஜீர்ணிச்சு அவர் இருக்குதா நான் பார்த்து சொல்கிறேன் தெரியல என்று அவர் சார் சொல்லித்தான் அதை கட்ட வேண்டும் என்ன அவருடைய பிரச்சனை அவருடைய அந்த ஆளுமை உடையும் என்று அவர் நம்புகிறார் சொல்லாஹிஸ்ரா அவங்க எதை பற்றியும் கவலைப்படல கவலைப்படலை சொல்லாஹிசுவரா இனிமேல் நீங்கள் அப்படி சொல்லிடாதீங்க இன்னுமே என்ன இருக்கு அவர் சொன்னாரு நீங்கள் சொல்லுகிறீர்கள் காபாவின் மீது சத்தியம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் காபாவை எப்படி நீங்க சத்தியம் செய்ய முடியும் காபாவை படைச்ச ரபு மேலதானே சத்தியம் செய்யணும் சல்லாஹிஷ்ரா கூட சொல்லுறார்கள் தொழர்களே இனிமேல் நீங்கள் தல்லாஹி ரப்பில் காபா காபாவை படைத்த காபாவுடைய ரப்பி மீது சத்தியம் என்று நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் தன் தோழர்களுக்கு சொல்லலாலை சிலவர்கள் இப்படி ஒரு பயிற்சி வழங்கினார்கள் ஏனென்றால் இந்த சமூகம் நல்லதை கேட்டு நல்லதையே தன்னுடைய வாழ்நாளில் அவள் செய்து பழக வேண்டும் இல்லை தீய செய்திகளை கேட்டு கேட்டு உள்வாங்கி தீயதை வெளிப்படுத்தக்கூடிய தவறை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக இவர்கள் மாறக்கூடாது நல்ல செய்திகளை உள்வாங்கணும் நல்ல செய்திகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் அது வெறும் இந்த வார்த்தையில் மாத்திரமல்ல செயலியும் அப்படித்தான் ஒரு இடத்துக்கு சில குரோம் அங்கிருக்கக்கூடிய நல்ல செய்தியை உள்வாங்கி தன் வாழ்நாளை அமைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல செய்தி என்னால் குரான் ஹதீஸு காட்டியிருக்கக்கூடிய அந்த வரையறைக்குள் இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை நல்ல செயல்களை நல்ல பொருளாதாரத்தை தூய்மையான பொருளாதாரத்தை அவர் சம்பாதித்து தூய்மையான பொருளாதாரத்தையே அவர் செலவழிக்க வேண்டும் செல்லி சிலவர்கள் அப்படித்தான் தன்னுடைய தோழர்களுக்கு பயிற்சியும் அளித்திருக்கிறார்கள் எனவே ஒரு முஸ்லீமுடைய வாழ்வு என்பது இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த தேனியினுடைய உதாரணத்தைப் போல நல்லதை உள்வாங்கி நல்லதை வெளிக்கொண்டு வரக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும் சுல்லல்லாஸ்வரர்கள் சொன்னார் அல்லாஹ் ரொம்ப ஆளுமையில் சொல்கிறாள் மனிதர்கள் நிறையவற்றை கேட்கிறார்கள் நிறைய செய்தியை கேட்குறாங்க கேட்டுட்டு ஓ ஹஸ்தபியாகும் எத்தபியோ அசனா அவர்கள் நல்லதையே பின்பற்றுகிறார்கள் நிறைய செய்திகளை கேட்குறாங்க ஆனால் நல்லதை பின்பற்றாங்க நான் இருக்கிறேன் இந்த செய்தியை ஜுமாவுடைய உரையில் சொல்லியிருக்கிற ஒரு தோழர் வந்து சல்லாய் இஸ்லமுடைய சபையிலிருந்து ரெண்டு பேரை அவங்க ஒரு நபரை வந்து ஜக்காத் வசூல் செய்வதற்காக அனுப்பினாங்க ஜக்காத் வசூல் செய்வதற்காக ஒரு மனிதர் ஒரு இடத்துக்கு போகிறார் அந்த ஊர்வாசியுடைய பழக்கம் என்னென்னா ஒவ்வொரு கவிழாவுக்கும் ஒரு பழக்கம் இருக்குது நம்ம ஊரில் ஒரு ப பழக்கம் இருப்பதை போல வெளிநாடுகளில் எல்லாம் கை கொடுக்குறதிலே பழக்கம் இருக்குது கை கொடுக்குறதுல மோனக்கா செய்கிறதெல்லாம் வேற வித்தியாசமான பழக்கம் இருக்கிறது அப்படி ஒரு பழக்கத்தை ஒரு சமூகம் மேற்கொண்டது இப்போ இவர் சக்காத்தை வசூலிப்பதற்காக பயணப்பட்டு போகிறார் போனால் அந்த கூட்டவரி வரவேற்பதற்காக வேண்டி அங்கிருந்து மொத்தமாக சேர்ந்து ஓடி வர்றாங்க வரவேற்க வர்றாங்க மொத்தமாக ஓடி வருகிறார்கள் அவர் என்ன நினச்சிட்டார்னா நம்மளை தாக்குதல் நடத்த வர்றாங்கன்னு பயந்து ஓடி வந்துட்டார் எல்லோரும் நம்மளை அடிக்க வர்றாங்க ஜக்காத் வசூல் பண்ண போனால் நம்ம எல்லாரும் அடிக்க வராங்களே என்று அங்கிருந்து பயந்து அடித்து ஓடி வந்து மதினால சொல்கிறார் அல்லாவின் தூதரே அவங்க எல்லாரும் நம்மளை என்ன அடிக்க வர்றாங்க கொல்ல வர்றாங்க அவங்கள சும்மா ஓடக்கூடாது என்று சொல்கிறாங்க சொல்லாஹே சிலங்களும் அப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னா உடனே அவங்கள வந்து நம்ம என்னென்னு விசாரிக்கணும் என்று ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை முன்கூட்டி அனுப்புகிறார்கள் இன்னொரு படையை தயாரித்து வைத்திருக்கிறாங்க அவங்க வர இந்த படை போய் அவங்க மேலே தாக்குதல் நடத்துவதற்காக வேண்டி ஒரு படை தயாரிக்கப்பட்டிருக்கு இவங்க இந்த பத்து பேரும் போகிறாங்க என்ன நீங்கள் சக்காத் தரமாட்டேன்னு மாதிரி தாக்கல் நடத்த போனீங்களாமா இல்லை ஒருத்தர் வந்தார் திரின்னு ஓடி போயிட்டாரு என்னாச்சு அவங்க கேட்குறாங்க அப்போது அவர் சொல்ல இல்லை நீங்கள் அவரை தாக்கல் நடத்த வந்தீங்களா நாங்கள் உள்ள வரவேற்க தான் போனோம் அவர் தான் ஓடிட்டார் என்னென்னு தெரியல ஏன் போயிட்டாருன்னு தெரியல அப்போ அந்த பத்து பேரு கொண்ட குழுவும் சொல்லா இசுனி திரும்பி வந்து சொன்னது அல்லாவின் தூதரே அவர் வரவேற்க வந்தாங்க இவர் தான் தப்பான செய்தி சொல்லிட்டார் அப்போ அல்லாஹ் ஒருத்தர் வசனத்தையும் இறக்குகிறான் ஓ ஜா ஃபாசிக்கும் இ நபையின் ஃபத்த பையனும் உங்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து ஒரு தவறான செய்தியை சொன்னார் நீங்கள் அந்த செய்தியை ஆழமாக விசாரித்து கொள்ளுங்கள் நன்கு ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் அதை பற்றி நீங்கள் முழுமையாக விசாரித்ததற்கு பிறகு நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடுங்க ஒரு ஜாக்கும் ஃபாசிக்கும் நபையின் ஃபத்த பையனும் துசீவு கோவம் இது அல்லாஹூ தலா சொல்கிறான் நீங்கள் ஒரு மனிதர் ஒரு தவறான செய்தியை கொண்டு வந்தால் அந்த செய்தியை நீங்கள் ஆழமாக பார்த்துட்டு படிச்சுட்டு அதை உள்வாங்கிட்டு அதற்கு பிறகு நீங்க அதை பற்றிய நடவடிக்கை ஈடுபடுங்க இல்லைண்டா உங்களுடைய அறிவீனத்தால் ஒரு சமூகமே பாதிப்புக்குள்ளாகும் பிறகு நீங்கள் கை செத்தப்பட்டிருப்பீங்க என்று அல்லாஹ் ரபுல் ஆலமினே வசரம் இறக்குகிறான் எனவே நாம் நல்ல செய்திகளை உள்வாங்க வேண்டும் தீய செய்திகளை உள்வாங்கி அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது ஒரே ஒரு செய்தியோடு மாத்திரம் என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு லபித்துள்ள சொல்லாஹே வந்தார் வந்து சொன்னார் அல்லாவின் தூதரை நான் எல்லாவற்றையும் அல்லாவிற்காக வேண்டி விட்டுறேன் எல்லாத்தையும் நான் அல்லாவுக்காக வேண்டி செய்ய தயாராக இருக்கிறேன் எல்லா பாவத்தையும் அல்லாவுக்காக வேண்டி விட தயாராக இருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் நான் சிறு வயதிலிருந்து ஒரு காரியத்தை செய்து செய்து பழக்கப்பட்டவன் இப்போ சில பேருக்கு தம் அடிக்கிறதே பழக்கமாக இருக்கும் சில பேரால் தண்ணி அடிக்கிறதா விடவே முடியாது அப்படி சில நபர்கள் அதுக்கு அடிமையாகி போயிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து கொஞ்சமாக வெளியே வருவாங்க இப்போ இந்த தோழர் வந்து செல்லாய சிலம்படத்தில் கேட்டார் அல்லாவின் தூதரே எனக்கு ஒரே ஒரு அனுமதி மாத்திரம் தாருங்கள் மற்ற எல்லாத்தையும் விட்டுறேன் எல்லா பழக்கத்தையும் நான் வந்து தூரம் எடுத்துகிறேன் எல்லா எது எதை எது எதையும் நான் செய்யாமல் இருக்க மாட்டேன் எல்லாவற்றையும் நான் செய்து விடுகிறேன் ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும் அனுமதி தாங்க அது என்ன பாவம் என்றால் உபச்சாரம் செய்தே பழக்கப்பட்டவன் உபச்சாரம் செய்ய இருக்க முடியாது உபச்சாரத்துக்கு அனுமதித்தாங்க விவச்சாரத்துக்கு அனுமதித்தாங்க இந்த சபை அது எப்படி பார்த்துச்சுன்னா ஹதீஸ்களே அந்த அந்த வார்த்தை வருகிறது யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதரை எனக்கு நீங்கள் உபச்சாரத்துக்கு அனுமதி அளியுங்கள் என்று சொன்னதும் மக்கள் எல்லாம் ஏ அப்படின்னு கத்துனாங்களாம் சாக எங்கள் கூக்குற இட்டார்கள் என்ன பேச்சு பேசுகிற இங்கே வந்து நம்ம சொல்றோம்ல சாதாரணமாக ஒரு பார்த்து என்ன வார்த்தையாக சொல்லிட்டு இருக்கேன் அதே போல மக்கள் எல்லாம் அப்படியே கூச்சல் என்ன பேச்சு பேசுகிற இங்கே வந்து எதை சொல்லிக்கிட்டு இருக்கிற இது 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 கேட்க வெக்கமா இல்லை என்பதை போல அவரை நோக்கி மக்கள் எல்லாம் சத்தம் எடுக்கிறார்கள் சல்லாஹேஸ்வரன் சொன்னாங்க அமைதியா இருங்க பொறுமையாருங்க அவரை என்ற வர சொல்லுங்க அவர் சல்லாஹேஸ்வரன் பக்கத்தில் கூப்பிடறாங்க கூப்பிட்டு அவரை தன் பக்கத்தில் அமர வைக்கிறார்கள் அமர வைத்த காலும் இவருடைய முட்டியும் அவருடைய முட்டியும் ஒட்டுகிறது சல்லா ஹேஸ்லம் தன்னுடைய அவருடைய கையை எடுத்து அந்த நபித்துடைய தொடையில் வைக்கிறாங்க இப்படி கையை வச்சுருக்கிறாங்க என்ன கேட்டிங்க சொல்லுங்கன்றாங்க இப்போ அவர் பயந்து சொல்கிறார் எனக்கு இதுக்கு மட்டும் நீ அனுமதி தரணும் நீங்கள் தந்தா நான் இஸ்லாத்திய முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் எல்லா பாவத்தையும் விற்ற எல்லாமே நான் செய்ய தயாராக இருக்கிறேன் சல்லா ஹூஸ்லா அவர்கள் மெதுவாக அவன்கிட்ட சொன்னாங்க ஒரு மனிதன் தன் தாயோடு இப்படி நடக்கிறதுக்கு விருப்பப்படுவானா என்று கேட்டாங்க அவர் சொன்ன எந்த மனிதனும் அப்படி விருப்பப்பட மாட்டானே யாரை சொல்லலாம் என்று அவர் சொன்னார் சரி ஒரு மகளோடு இப்படி நவதுபில்லா அவர் நடப்பதற்கு அவன் விருப்பப்படுவானா பிரியப்படுவானா எந்த மனிதனும் அப்படி நடக்க மாட்டானே அப்படி வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படி யாரும் நடக்க ஆசைப்பட மாட்டார்கள் யாரோ சொல்லலாம் அல்லா காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய சகோதரியோடு அப்படி யாரும் விரும்ப மாட்டார்கள் யாரை சொல்லலாம் தன்னுடைய சொந்த தாயோடு மகளோடு தன்னுடைய சகோதரியோடு அப்படி யார் நடக்க ஆசைப்பட மாட்டார்கள் என்றால் நீ யாரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அவர் அவள் யாரோ ஒருவருக்கு தாயோ மகளோ சகோதரியாக இருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட எண்ணத்தை நீ உருவாக்க உருவாக்க இது இன்னொருவருக்கு கஷ்டமாக இருக்கும் சொல்லா அப்படி சொல்லிட்டு அவர் இன்னும் பக்கத்தில் வர வைத்து அவருடைய நெஞ்சில் கை வைத்து சொல்லுகிறார்கள் அல்லாஹும் கஃபீர் தம்பகு இவருடைய பாவக்கரை இந்த கசடு உள்ளத்துக்குள் இருக்கிறது இந்த உள்ளத்தை இறைவா நீ மன்னித்து விடு இவருடைய பாவத்தை மன்னித்து கஃபீர் தம்பகுடைய பாவத்தை மன்னித்து விடு ஓ தீர் கல்பகு இவருடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்து ஓ ஹ ஹஸ்ஸின் ஃபர்ஜகு இவருடைய கற்பை நீ பாதுகா பாதுகாத்து விடு என்று சொல்லா ஹைஸ்வல் அவர்கள் இவருக்காக வேண்டி ஒரு மூன்று துவாக்களை செய்கிறார்கள் கஃபீர் தம்பகு ஓ தஹீர் கல்பகு ஹஸின் ஃபர்ஜகு இவருடைய பாவத்தை மன்னி இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இவருடைய கற்பை பாதுகாத்துவிடு என்று மூன்று துவாக்களை செய்கிறார்கள் அவருடைய நெஞ்சின் மீது கை வைத்து உடனே அவர் அந்த கையை அப்படி மெல்ல விளக்கி சுல்லா கையோடு சேர்த்துக் கொள்கிறார் நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறார் அதுக்கு பிறகு அந்த நபித்தோழர் மரண தருவாயில் இதை சொல்கிறார் இப்படி வந்தவர் வந்து பேரே தெரியாது இவருடைய பேரே அதீச இல்லை அவர் பின்னால் இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து அவர் சொல்கிறார் எப்போ நான் சொல்லாயசலம் பார்த்துட்டு வந்தனோ அதுக்கு பிறகு இருந்து எனக்கு அப்படி ஒரு சிந்தனையே வந்ததில்லை அப்படி எண்ணம் கூட என்னுடைய மனசில் தோண்ட தோன்றதே இல்லை ஏனென்றால் சொல்லாயசலமுடைய பயிற்சி அப்படி சொல்லி தந்த விதம் என்னை பார்த்து இப்படி கேட்குறேன்னு சோழ சேர்ந்து ஒரு இருக்கு இருக்கிறா அவர் தெரியாமல் தெரியாமல் அதை செய்து கொண்டது இருப்பார் அல்லது அந்த பாவத்தை அவர் செய்கிறதுக்கு துணிந்திருப்பார் அவர்கள் அந்த நடந்து கொண்ட விதம் அவர்கிட்ட பேசிய முறை அவர்கிட்ட சொன்ன விதம் அவருக்கு அவருக்கு உதாரணம் படுத்தி உதாரணம் சொல்லி விளக்கிய முறை அவருக்கு அந்த நல்ல தகவலை அழகான தகவலை அவருடைய மனதில் புரியும்படி சொன்ன விதம் அவருடைய உள்ளத்தையே மாற்றியது அவருடைய கசறுகளை அகற்ற கசறுகளை இல்லாமலாக்கியது இதுதான் ஒரு மூமியினுடைய அன்றாட வாழ்வாக இருக்க வேண்டும் பல செய்திகளை கேட்கிறோம் பல தகவல்களை உள்வாங்குகிறோம் பல காட்சிகளை பார்க்கிறோம் பல செய்திகளை நம்முடைய அன்றாட வாழ்வு பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் நடக்கிற நிகழ்வுகள் மூலமாக படிப்படை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்லதை எடுத்து உள்வாங்கி அனுபவித்து நல்லதையே இந்த சமூகத்திற்கும் மற்றவர்களுக்கு நாம் பயிற்சியாக பாடமாக கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக அல்லாஹு தலா என்னையும் உங்களையும் ஆக்கி அல்புரிவானா என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ் நாளைய தினம் இன்னொரு உதாரணத்தோடு சந்திப்போம் அல்லாஹூ ரபுல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் மருள் செய்ய போதுமானவனாக இருக்கிறான் ஸ்லாம் வலைம் வரம்துல்லா வரகாத்துகு சுபாரக் அல்லாஹூ இம் அஸ்வத் அல்லாஹ்இலாகலா அணிந்த அஸ்தோகிற்காவத்து விலைக்கும்